இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி சுலபமாக செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் ரோட்டியும் உருளைக்கிழங்கு குருமாவும் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். முட்டைக்கோஸ் ரோட்டிக்கு முதல்ல மிக்சி ஜாரில் 2 இன்ச் இஞ்சி, 6-7 பல் பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. பவுலில் 1 கப் வறுக்காத ரவை 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் புளிப்பில்லாத தயிர் எடுத்துட்டு ரவையோட சேர்த்துருங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதிலேயே 1/4 ஸ்பூன் உப்பு, 1 கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் 1 கப் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மாவை உருண்டைகளாக்கி கவர் மேலே வச்சு நிதானமாக தட்டிக்கோங்க. எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி கையால் தட்டிக்கோங்க. டவா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரோட்டியை பேப்பரோட டவாவில் சேர்த்து நிதானமாக பேப்பரை எடுத்துடுங்க. நம்ம சப்பாத்தி மாதிரி இதை கைகளால் எடுக்க முடியாது, அதனால் பேப்பரோடு சேர்த்து எடுத்துடுங்க. இதை சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 3-4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இதை நிதானமாக திருப்பி போட்டு மறுபடியும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2-3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஓரங்கள் மொறுமொறுன்னு வந்ததும் எடுத்துடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு 1 சிட்டிகை உப்பு சேர்த்துடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளியை சேர்த்துருங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதும் 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இது 1 கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயை இதில் சேர்த்துருங்க. குடமிளகாயை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அதனுடைய கிரன்ச்சினஸ் போயிடும். இதிலேயே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற 1 கேரட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது 2 நிமிஷம் கொதித்ததும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகுனதும் 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்து 1 தடவை கலந்து விட்டு குருமாவில் சேர்த்துருங்க. காஷ்மீரி சில்லி பவுடரை நெய்யில் தாளித்து சேர்க்கறதுனால குருமா கூடுதல் சுவையோடு இருக்கும். சுலபமாக செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் ரோட்டியும் உருளைக்கிழங்கு குருமாவையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.